Hey all, welcome to our channel JJ Happy Home. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்ட் விலாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு கேஷுவலான விலாக் தான், ஜஸ்ட் ஒரு ஷாப்பி விலாகாக தான் இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணி போட்டுட்ருக்கிறேன். ஸ்பெஷலாக தொழுகணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் எங்கள் அக்காவோட. ஸோ அது வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ உட்காந்து ரிலாக்ஸாக பாருங்கள். ஃப்ரைடேனாலே கொஞ்சம் குக்கிங் வந்து ஸ்பெஷலாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வந்து கொஞ்சம் ஹரிப்பிரியாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த தொழுக போகிற ஸ்டேஜில் சாம்பிராணி போட்டுட்டு தொழுகும்போது அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக ரிலாக்ஸிங்காகவும் ஃபீல் ஆகும். அது அந்த வைப்பே வந்து சூப்பராக செட் ஆகிருக்கும். ஸோ அன்றைக்கும் அப்படி தான் இருந்தது, ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரைடேவாக இருந்துச்சு. அதனால அன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அண்ட் ஃபிஷ் கறி வந்து பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி ஃப்ரைடே அன்றைக்கி ஃபிஷ் வாங்கிட்டு வருவாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதனால் ஃபிஷ் கறி பண்ணிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டு கூடவே வந்து கேபேஜ் இருக்குது, முட்டைக்கோஸ் இருந்துச்சு வீட்டில், சரி ஓகே அதையும் வந்து ஃப்ரை பண்ணி சைட் டிஷ்க்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து தொழுது முடிச்சுட்டு வருவாங்க, வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு அப்படியே டேயை கண்டினியூ பண்ண வேண்டியது தான். வரும்போது எப்போவுமே இப்படி தான், ஃப்ரைடே வந்து ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸ்நாக்ஸ். ஏன்னா வீக்கெண்டில் கிட்ஸ் வந்து வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு. தேங்காய் பன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். எங்கள் ஒரு பேக்கரியில் போடுற தேங்காய் பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அண்ட் கூடவே கொஞ்சமாக ஸ்வீட்ஸு, அப்புறம் இந்த ரஸ்க்கு ப்ரெட்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், பெரியம்மா வீட்டுக்கு அக்காலாம் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ அவங்க கூட ஈவினிங் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்கோ ஹைப்பர் மார்க்கெட். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஒரு ஷார்ட் மாதிரி அப்லோட் பண்ணியிருப்பேன், அன்னைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய பார்க்கிங் இருக்கும். அண்ட் தென் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்கே பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் இருக்கும், அண்ட் தென் வந்து காஸ்மெட்டிக்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஹவுஸ்ஹோல்ட் திங்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கார்னர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். பார்க்க நல்லா கிளாஸாக சூப்பராக இருக்கும், டெம்ப்டிங்காக இருக்கும் பார்க்கும்போதே. அண்டு அக்கா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து எங்கள் சித்தியை பார்க்குறதுக்காக போயிருந்தோம், வர வழியில் அப்படியே கொஞ்சம் நேரம் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான், சாரி 8 மணிக்குன்னு தான் நினைக்கிறேன், 8 மணிக்கு தான் அந்த கடைக்குள்ளேயே போடும். அக்கா வந்து பார்க்கல இந்த ஷாப், சரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு மை கிளாமில் வந்து பாப்பா வந்து இந்த ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து வாங்கியிருந்தேன், ரொம்ப நல்லாச்சு. அண்ட் தென் கொஞ்சம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆயில் கனஸ்டர். ஆயில் கனஸ்டர் இவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆன்லைனில் பார்க்குற எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இல்லை நிறைய வாட்டி நான் போயிருக்கேன், நான் எப்போ ஷாப்பிங் போனாலும் நான் என்ன வாங்க போகிறனோ அது மட்டும்தான் என் கண்ணில் படுற மாதிரி இருக்கும். அது ஒரு விதத்தில் நல்ல ஹேபிட்னு சொல்லலாம், ஏன்னா கண்டதே பார்த்துட்டு கண்டதை பில் போடாமல் இருக்கிறது வரைக்கும் ரொம்ப நல்லது. நான் என்னென்ன வாங்கணும்னு நினச்சிட்டு போகிறனோ அதில் என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் தான் நான் பார்ப்பேன். இது பாருங்கள் டேபிள் மேட் மாதிரி சூப்பராக இருக்குது, டைனிங் டேபிளில் போட்டுக்கலாம், நல்லாயிருந்துச்சு. பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் வந்து கூட மாதிரி தான் தெரிஞ்சு, பட் ஓகே நல்லாயிருக்கு. அந்த மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் பார்ப்பேனா, ஸோ எதுவுமே மற்றதெல்லாம் இது எனக்கு கண்ணுக்கே படாது. அன்றைக்கி பார்க்கும்போது நான் சும்மா தான் போயிருந்தேன், அக்கா மட்டும்தான் ஷாப்பிங் பண்ணுற ஐடியாவில் வந்திருந்தாங்க, நான் வந்து சும்மா அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் போயிருந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம் பரவாயில்லையே, இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்களே, ஆன்லைனில் இருக்க எல்லாமே இருக்கே அப்படின்ற மாதிரியாக எனக்கு இருந்துச்சு. அண்டு பேக்கிங் தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்பேச்சுவலாக பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல, ரைஸ் எடுக்கிற மாதிரி சில்வரில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்ட்டு. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாங்கலாம்னு நினச்சேன். பட் இப்படி கையில் வச்சு இப்படி கிளற மாதிரி பார்க்கும்போது அந்த கைப்பிடி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரியாக இருந்துச்சு. அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் வாங்குகிற மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து குட்டி பசங்களுக்கு அக்கா வந்து வாட்டர் கேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கேன் பாருங்களேன் அழகாக இருக்குல்ல, இது வந்து ஸ்ட்ரா டைப்பில் இருக்குது, இது வாங்கலான்னு தான் பார்த்தோம். பட் இது வந்து ஸ்ட்ரா டைப்பில் இருக்குது, ட்ராவலிங்க்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஸ்பில் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கல. சரி ஓகே நார்மலாக இருக்கிறத பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், அதோட பார்த்துட்டு மேலே வந்தாச்சு. இது வந்து செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பயங்கரமான வெரைட்டி இருக்கும். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து கிளாஸாக நல்லா பாஷாக வந்து வீடு செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வாங்கிட்டு போய் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
அண்ட் ஃபேன்சி ஐட்டமுமே பயங்கர கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நல்லா வந்து எல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்களா, ஸோ தட் நம்ம வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி வேணும், நல்லா சிம்பிளாக வேணுமா இல்லை கிராண்டாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்தது. இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ப்ரைஸ் வைஸ் எல்லாமே கொஞ்சம் கூட இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது, இது நல்லா ஸ்பேஷியஸாக அந்த ஷாப் வச்சுருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எதை நினச்சி வரோமோ அதெல்லாமே இருக்குது. அது மாதிரி ஆன்லைனில் எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அது எல்லாமே இருக்குது. நான் வந்து கிளாஸ் பேங்கிள்ஸ் இப்போ வந்து ஆன்லைனில் ஒரு மாதிரியான கிளாஸ் பேங்கிள்ஸ் வருது இல்லையா ட்ரெண்டிங்கில், ஸோ அது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். போய் பார்த்தா கரெக்டாக அது என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா ட்ரெண்டிங்கில் தான் இருக்கிறாங்க புதுக்கோட்டைக்காரங்களும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நிறையா இருந்தது ப்ராடக்ட்ஸு. அண்ட் இது பாருங்களேன், நெக் பில்லோலாம் இருந்துச்சு. அண்ட் தென் கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸும் வந்து வச்சுருந்தாங்க, ட்ரைப்ளை கடாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சிங்க் வாஷ் பண்ணுற அந்த ப்ரஷ்ஷே வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது. அண்ட் வந்து இந்த பாத்ரூம் கிளீனிங் டூல்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. அண்ட் அந்த சைடு சிப்பர் பாட்டில்ஸ் இருந்துச்சா, ஓகே பாப்பாவுக்கு வந்து ஒரு சிப்பர் பாட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே 500 அபோவில் தான் இருந்தது. பட் ஆதி காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200 வச்சுருப்பாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 6 ஒன்ஸ் இந்த மாதிரி சிப்பர் பாட்டில்லாம் வாங்குறது தான் டக்கு டக்குன்னு வாங்கிடலாம். பட் 500 அபோவ் இந்த லஞ்ச் பாக்ஸஸ்லாம் பாருங்களா ஆன்லைனில் கட்டுற மாதிரி இதெல்லாம் 1000 எபோவ் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே லைனாக க்ராஸ் பண்ணி அடுத்தடுத்து போயாச்சு. எதுவுமே ஷாப் பண்ணுற பிளான் எனக்கு வந்து அன்னைக்கு இல்லை. ஸோ யா, இப்படி தான் வந்து அன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு இருந்தது. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, அங்கே ஒவ்வொன்றையும் தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ப்ரைஸ் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நான் ஹேண்ட்பேக்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்கியிருக்கேன். அதை பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 700-800 இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ தட் ஓகே பேக்காவது பரவாயில்ல, கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரியாக எனக்கு இருந்துச்சு. சும்மா பேக் பார்த்துட்டு இருந்தேன், நான் எதுவுமே வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க நிறையா திங்ஸை நான் இன்னுமே யூஸ் பண்ணாமலே இருக்கேன். மாதத்தில் ஒரு வாட்டியோ 3 ஒரு வாட்டியோ தான் நான் வெளியிலேயே போவேன் ஏதாவது ஃபங்க்ஷன், அப்போ தான் பேக்கை யூஸ் பண்ணுறது. இதுக்கு எதுக்கு நம்ம வீட்டில் வாங்கி எடுக்கணும், ஆல்ரெடி 5-6 பேக் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே அப்படியே சும்மா சும்மா பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே வாங்குகிற பிளான் இல்லாததுனால. பொதுவாக எனக்கு வந்து வாங்கணும், இந்த மாதிரி திங்ஸ் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்னு கடைக்கு போனால் மட்டும்தாங்க எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். சும்மா போனால் எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்டாகவே தோணாது. அது என்னவோ ஒரு மைண்ட் செட் எனக்கு அப்படி. இதுவே நான் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறேன், கையில் காசோட போகிறேன், எனக்கு வாங்கிட்டு தான் பொருள் வரப்போகிறேன்ற பிளானோட போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வைபே அந்த மைண்ட் செட்டே வந்து நல்லாயிருக்கும். பொதுவாக நான் ஒரு ஷாப்பிங் கேர்ள் தான், ஒத்துக்கிறேன். அண்ட் இது பாருங்களேன், ஃப்ளவர்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியல் தான் பட் வந்து நல்லா நேச்சுரலாகவே சூப்பராகவே இருந்தது. அண்ட் யா, இது வந்து கிட்ஸோட ஷூ செக்ஷன். இங்கேயுமே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அண்ட் லேடிஸ்க்குமே ஃபுட் வேர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. டாய்ஸ் வந்து சொல்லவே வேணாம், கொட்டி வச்சுருக்காங்க. கிட்ஸோடு போனோன்னா தப்பிச்சு வெளியில் வரவே முடியாது, நம்மளை போட்டு அமுக்கிடுவாங்க. அந்தளவுக்கு டாய்ஸ் கலெக்ஷனுமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இன்னுமே நான் இதில் கவர் பண்ணதெல்லாம் கொஞ்சம்தான், ஜஸ்ட் ஒரு 50% தாங்க கவர் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ இருக்குது, வீடியோ எடுத்து போட்டால் ஒரு 4-5 hours வந்து சாலிடாக வீடியோ போகலாம். அந்தளவுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இதிலேருந்து லாஸ்ட் டைம் நான் ஒரு பேக் வாங்கிட்டு போனேன், அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேரும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு ஒரு பேக்கும் எனக்கு ஒரு பேக்கும் நான் வாங்கிட்டு போனேன். ஏன் அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு தேர்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. தேர்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெசல்ஸ் தான், வீட்டுக்கு தேவையான பாத்திரம் பண்டம் எல்லாமே இருக்குது. அண்டா குண்டா சட்டிப்பானை எல்லாமே இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே இந்த பித்தளை பானை வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அக்கா கிட்ட கூட சொன்னேன், நேற்று தாக்கா நான் போயிட்டு ஒரு சில்வர் பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் நான் வந்து பாத்திர ஷாப்பிங் போட்டிருப்பேன் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலாஸுக்குன்னே ஒரு ரோவே வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட வெரைட்டியெலாம் ஸ்பேச்சுலா இருக்குது, அப்படியே கண்ணை பறிக்குது. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ட்ரைப்ளை பாத்திரமும் நிறையா பார்த்தேன். நான் லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருந்தேன் ட்ரைப்ளை பார்த்துட்ருக்கேன்னு, அக்கா இந்த ஸ்பேச்சுலா பார்த்தாங்க நல்லாயிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. வீடியோவோட எண்டில் வந்து அக்கா நல்லா ஷாப் பண்ணாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக நான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட்யா, அப்படியே மிரரை பார்த்துட்டு அதை டக்குன்னு ஒரு ஷூட் போட்டுருவோம்ல, அதே மாதிரி மிரரை பார்த்த உடனே ஒரு இன்விசிபிள் விசிபிள் ஷூட் அந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ இந்த பக்கம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் இருந்துச்சு. அக்கா கிட்ட சொன்னேன் நான் நேற்று தக்கா வந்து பாத்திரம்லாம் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இதை வந்து சும்மா பார்த்தாங்க. அக்கா ஒரு பாத்திரம், பெரியமாக்கு ஒரு பால் பானை வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க.
யா இந்த ட்ரைப்ளை கடையில் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, ஆக்சுவலாக இங்கே பார்த்து வச்சுருந்தேன் வாங்கலான்னு. இங்கே வந்து எல்லாமே ஒரு 350 ருபீஸ் வந்து கூட கூட தான் இருந்துச்சு. பட் நான் ஆன்லைனில் வாங்கினது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், வாங்கிட்டேன் ஆல்ரெடி. ஆனால் இங்கே தான் பார்த்து வச்சுருந்தேன் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி ஆன்லைனில் அஃபோர்டபுளாக கிடைக்கும், வாங்கியாச்சு. இப்போல்லாம் பொதுவாக நேரில் ஷாப் பண்ணுறதை விட ஆன்லைனில் வாங்குறதாங்க அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து நிறைய கம்பேரிசன் இருக்குது, நல்லா வந்து கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம், ப்ரைஸ் நல்லா கம்பேர் பண்ணிக்கலாம், குவாலிட்டி செக் பண்ணிக்கலாம், ரிவ்யூஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஷாப் வாங்குறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். ஷாப்பில் கிடைக்காத பொருளாக ஆன்லைனில் ஈஸியாகவே வந்து கிடச்சி போகுது. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க தான், அதை நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ யா, அதுக்கப்புறம் கெட்டில்ஸ் பாருங்களேன், எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நிறையா இருந்தது. அக்கா வந்து கெட்டில்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வந்து இது ப்ரெஷர் குக்கர். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு குட்டி ப்ரெஷர் குக்கர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளானில் இருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ வாங்கினாலும் அடுத்தடுத்து ஒன்று தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது போல இருக்கு. இப்படி தான் லைஃப் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன், எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ யா, அடுத்து வந்து இங்கே பேன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, ரைஸ் குக்கர் வச்சுருக்காங்க. ரைஸ் குக்கர் வாங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நிறையா வீட்டில் நான் பார்த்துருக்கேன் ரைஸ் குக்கர் வாங்கி சும்மா தான் வச்சுருப்பாங்க, ஏன் அது அந்தளவுக்கு யூஸ் ஆகாதானே. ஆனால் எங்கள் பெரியம்மா அப்படி இல்லை, எங்கள் பெரியம்மா வந்து ரைஸ் குக்கர் சூப்பர் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. டக் டக்குன்னு ஏதாவது ஃபுட் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு அவன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி எங்கள் பெரியம்மா வந்து ரைஸ் குக்கர் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் ஒன்று இருந்துச்சு, பட் நாங்கள் அதை யூஸே பண்ணல. ஆனால் எங்கள் பெரியம்மா யூஸ் பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, ஓகே ரைஸ் குக்கரை இத்தனை வெரைட்டியாக யூஸ் பண்ணலாம் போல நமக்கு தான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னு. பட் அதுக்கப்புறமா வாங்கலான்னு நினச்சா வாங்கவே முடியல இன்றைக்கு வரைக்கும், ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ரைஸ் குக்கரில் வைக்கிற ரைஸ்லாம் பிடிக்காது. ஸோ மெயின் பர்பஸே அது தான், அதுவே பிடிக்கலங்கும் போது எதுக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு விட்டுட்டேன். பட் கிட்ஸுக்கு வந்து காலையில் லஞ்ச் கட்டுறதா இருந்தால் தேவைப்படும் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ பாப்பாவுக்கு லஞ்ச் ஊட்ட போகிறதுனால அதுவும் வாங்குகிற ஆப்ஷன் இல்லாமல் அது அப்படியே பெண்டிங்லேயே போட்டாச்சு. ஸோ ஏன் அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. அக்கா வந்து பில் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அண்டு கீழே போனதுக்கப்புறமா வந்து இந்த மெஹந்தி கவுண்டர் வந்து புதுசாக போட்டு வச்சுருக்காங்க, லாஸ்ட் டைம் நான் வரும்போதெல்லாம் இல்லை. ஸோ இதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாகிடுச்சு. சரி ஓகே பாப்பா நீ மெஹந்தி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து உட்கார வச்சாச்சு. அவள் வந்து மெஹந்தி போட்டுட்ருந்தா, இந்த பையன் வந்து நல்லா போட்டாப்பில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான், ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே நல்லா ஸ்பீடாகவே இப்போ வந்து போட்டாங்க. இதை விட ஸ்பீடாக போட்டுறவங்களும் இருக்காங்க, பட் அவங்க போட்டிருந்தது வந்து நல்ல அதாவது ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு, ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு வாஷ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே சூப்பராக செவந்துருந்துச்சு. பரவாயில்ல, ப்ரைஸுமே ஓரளவு வாங்கிக்கிட்டாங்க, நார்மலாக தான் வாங்கிக்கிட்டாங்க, ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து கூட தான் கேட்டாங்க, பட் நம்ம பேசி குறைச்சி கொடுத்தாச்சு. நல்லா இருந்தது, மெஹந்தி போட்டிருந்தா நல்லா இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், அதோடய ஒர்க்லாம் நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்குல்ல, அழகாக இருந்தது. சின்ன வயசில் அப்படி மெஹந்தி போடுவோம் நாங்களாம், ஒரு 10 பேருக்கு மெஹந்தி போட்டுட்டு விடிய விடிய உட்காந்து மெஹந்தி போடுவோம். ஏதாவது கல்யாணம் இல்லை ரம்லான் வருது அப்படின்னா உட்காந்து நல்லா மெஹந்தி போடுவோம். பட் இப்போலாம் முடியல, சுத்தமாக முடியல, ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட உட்காந்து மெஹந்தி போட முடியல. இப்போ தான் ஈஸியாக ஸ்டென்சில் வந்துருச்சு, கிட்ஸுக்கெலாம் கூட எங்கள் பாப்பாக்கெலாம் கூட ஸ்டென்சில்ஸ் வாங்கி வாங்கி வச்சு விட்டுறது. பட் எனக்கு என்னமோ அந்த ஸ்டென்சிலில் வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் வர மாதிரி தெரியலைங்க, இப்படி கையில் போடுற அளவுக்கு அதில் வந்து லுக் இருக்கவே மாட்டேங்குது. பட் ஓகே, கிட்ஸ் சின்ன பிள்ளைங்கும் போது ஓகேன்னு தோணி நம்மளால் உட்கார முடியாது, வேலையும் பார்க்கணும் அப்படிங்கும் போது ஸ்டென்சில் வந்து பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு தோணுது. இப்போ கூட பாப்பா பர்த்டேக்கு நான் ஸ்டென்சில் யூஸ் பண்ணி பாப்பாவுக்கு மெஹந்தி போட்டு விட்டுருந்தேன். அன்யா மெஹந்தி போட்டு முடிச்சாச்சு. இந்த ஃபிங்கர் டிப்பில் போட்டது பார்த்தீங்கன்னா சொர் சொய் அப்படின்ற மாதிரி இப்படி இப்படி இழுத்து விட்டார், பயங்கரமாக வந்துருச்சு. ஃபிங்கர் டிப்பில் போடவே நமக்குலாம் ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும், பட் அந்த பையன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டாப்பில். அவ்வளோதான், வீட்டுக்கு போன உடனே காலை நீட்டி உட்காந்துச்சு. ஏன்னா 2 ஹவர்ஸ் ஷாப்புக்குள்ளே கண்டினியூஸாக அப்படியே நடந்து நடந்து டயர்டாயிடுச்சு இல்லையா, அப்படியே கால் நீட்டி ஹாயாக உட்காந்தாச்சு. அண்ட் இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பவுண்டி சாக்லேட். எப்போ என்ன வாங்குறோம்லையே முதல்ல சாக்லேட் அள்ளிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவுண்டி யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கிட்ஸுக்கு வந்து அக்கா மில்கி பார் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா லிக்விட், வாஷிங் லிக்விடு. இது வந்து 5 லிட்டர் 300 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தெரிஞ்சிச்சு, அதனால் எடுத்திருந்தாங்க. அண்ட் ஜெஸ்பி ஜெஃபிலுக்கு 2 வாட்டர் கேன் வாங்கியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா, நான் சொன்னேன் இல்லையா அந்த டம்ளர் டைப்பில் இருந்த ஸ்பேச்சுலா. இதெல்லாம் வந்து அக்காவுக்கு சாம்பார் மெத்தை நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி அக்கா வாங்கியிருந்தாங்க. ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் சொன்ன லிப்
லிப்ஸ்டிக் இதுதான் மை கிளாம்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தாங்க. நல்லா பிங்கி ஷேடில் சூப்பராக இருந்தது, நல்லா பட்டரி சாஃப்டாக இருந்துச்சு, லாங் லாஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் ஷாப்லேருந்து ஒரு 3 hours வர வரைக்கும் நல்லா லாங் லாஸ்ட்டாக இருந்தது. அண்ட் எப்போ போல் ஒரு லிப் பாம் அண்ட் தென் கிட்ஸுக்காக வந்து டவல் வாங்கியிருந்தேன், பாப்பா வந்து ஃபைல் வாங்கியிருந்தான், ரெண்டு மாய்ஸ்சரைசர் அக்கா வந்து வாங்கியிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த சாஃப்ரான் ஜெல் மாதிரி சொல்லிட்டு, வீஜான் சொல்லிட்டு அக்கா தான் புதுசாக இந்த பிராண்ட் வந்து எனக்கு காமிச்சிருந்தா, இது எனக்கு தெரியாது ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ளம், இதிலேருந்து ஒரு மாய்ஸ்சரைசர். அண்ட் அதுக்கப்புறமா வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அக்கா கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க, பாப்பா அவன் கொஞ்சம் வாங்கியிருந்தான். அண்ட் இது பாருங்கள், இது கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்டாக இருந்தது. இது வந்து ஓப்பனர், நம்ம பாட்டில்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவோம்ல, அந்த ஓப்பனர் ஃப்ரிட்ஜ் மேக்னட்டோட வருது. ஸோ தட் ஃப்ரிட்ஜில் வந்து அப்படி நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். பெப்சி போட்டிருந்தது, இது கொஞ்சம் அழகாக யூனிக்கான ப்ராடக்டாக இருந்தது. அண்ட் யா, இது எல்லாம் தான் அன்றைக்கி வந்து ஷாப் பண்ணிட்டு வந்தோம். இந்த விலாக் ஜஸ்ட் ஒரு கேஷுவலான விலாகாக தான் இருக்கும், பெருசாக இதில் யூஸ்ஃபுல்லாக சொல்கிற அளவுக்கு இன்னும் ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான விலாகில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ வ்ளாக் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.